Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video la anaivarkum enad manamarn nandri. Video audio theliva theriyuda abindrada comment box la therivikum. Idha neenga mudhal muriya nam channel ku vandirkinga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon. So in the video la nam enna paaka porom appadina மே மந்தோட 16-31 கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு 3 மணிக்கு ஸ்பெஷல் செஷன், அன் அகாடமியோட ஃப்ரீ ஸ்பெஷல் செஷன்ல இதுக்கான குவிஸ்ஸை நம்ம போட்டு பார்க்க போறோம். ஸோ தட் நம்மள செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்க முடியும், நம்ம எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். மே மந்த் ஆல்ரெடி நம்ம நார்மலா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ணிருக்கோம், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கவர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ 15 டேஸா கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஃபுல் மந்த், நாளைக்கு ஃபுல் மந்த் டிஸ்கஷன் இருக்க போறதுல ஜஸ்ட் PDF மட்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம், இனி நைட்டே ஷேர் பண்ணிடுவோம். அதை நாளைக்கு ஃபுல் மந்த் குவிஸ் இருக்கும். ஸோ ஸ்பெஷல் செஷனுக்கு எல்லாருமே மறக்காம வந்துருங்க. அதுக்கான என்ரோல்மெண்ட்டை இப்பவே பண்ணிடுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அன் அகாடமி ஃப்ரீ ஸ்பெஷல் செஷன் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இப்பவே நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஃபுல் மந்த், மேவோட ஃபுல் மந்த் அதையும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு சீக்கூடிய விரைவில் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தினேஷ்குமார் மே 1-15 போட்டாச்சு, போட்டாச்சு தானே? தை போட்டாச்சுமா? ஓகே, தயவு செக் பண்ணுங்க, ப்ளீஸ் செக் இட். குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் ஆஸ்க் தம் டு கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் ஸோ தட் வீ கேன் ஸ்டார்ட் அவர் செஷன். குட் மார்னிங். ஸோ டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் போட்டாங்களா, வந்துச்சா? ஒரே நிமிஷம், எஸ் எல்லாத்துலேயும் மெசேஜ் போட்டாச்சு, இனிமே அவங்களா வர வேண்டியதான். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே இந்த டிஸ்கஷனை பார்த்துட்டதுனால சும்மா ஒரு ப்ரஷ் அப் மாதிரி நம்ம பண்ணிட்டு போக போகிறோம். இந்த PDF இப்போவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு 12:00 நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னா உங்களுக்கு 1, 2, and 3 அண்ட் டைமிங் இருக்குது, 3 hours நீங்கள் படிக்கலாம். பட் எனிவே மோட்டிவேஷனல் மண்டே 1:00 இருக்குது, அது ஒரு 15 மினிட்ஸ் தான், நாட் மோர் தேன் தட், 15-20 மினிட்ஸ் தான். எஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ இந்த அன் அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இந்த சர்ச் பாக்ஸ். And you can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful. So, daivu seidhu ella spell lesson poi check pannunga, completed spell lesson la irukku. Neenga kekkura and May 1 to 15 already mudichaachu, adha neenga check panni paakalam. Okay, so naanga romba kavanamaa irukom adha oru maasam oru naal kuda vittra kudadhu appdin solli, adanalae oru vaaram 15 days adha correct ah mudichadhanaala 16-31 porom. Okay, yes. And if anyone is interested in the plus subscription, please go for it, because an academy is India's largest online platform for any competitive exam. Inga உங்களுக்கு இந்தியாவின் தலை சிறந்த ட்ரைனர்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவ் கிளாஸ் மாதிரி இருக்கும், அண்ட் நாட் லைக் யூடியூப் அண்ட் சாஃப்ட்வேர் வாஸ் பில்ட் இன் தட் வே. நீங்கள் ட்ரைனர் கூட பேச முடியும் அண்ட் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்குனே தனியாக ஒரு செஷன், இப்போ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா சந்தேகத்தை தீர்ப்பதற்கு ஒரு செஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PDF மாக் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வீக்லி ஒரு குவிஸ், டெய்லி ஒரு குவிஸ், SBPO சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி நிறைய குவிஸஸ் இருக்க போகுது. நீங்கள் இந்த வீடியோ லைவ்லையும் பார்க்கலாம், ஆஃப்லைன்லையும் பார்க்கலாம், ஆன்லைன்லையும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, இல்லை காலேஜ் படிக்கிறாங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க, எங்களால் லைவில் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வரி பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆஃப்லைனில் பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த COVID-19 நம்மளால் வேறு எங்கேயும் வெளியில் போய் படிக்கவே முடியாது, ஆன்லைன் தான் நம்ம இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் ஆர் ரெஃபரல் கோட் தட் இஸ் டாக் அண்ட் மாக். ஓகே, எஸ், அண்ட் இதுதான் நம்ம ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு கோர்ஸ், எக்ஸ்டென்சிவ் பேட்ச். நானும் பிரியா மேம் ஸ்ரீதர் சார் எல்லாம் சேர்ந்து எடுக்க போகிறோம், இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணிக்கோங்க, டாக் அண்ட் மாக்ன்ற கூட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஜாயின் பண்ணுறதுல டவுட் இருந்துச்சு எனக்கு, அப்படியே கண் இப்படி சுருங்கினே போகுது, நான் முழிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ டாக் அண்ட் மாக் அப்படின்ற, நேற்று 3 மணிக்கு தூங்கின மக்களே, 7:30 எழுந்தேன். ஓகே, 3 மணிக்கு தூங்கி 7:30 எழுந்துச்சு, காலையில் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கோம் சரியா, அண்ட் லைட்டாக ஒரு கிரிட்டு கிட்டு தான் வரும் இல்லையா. ஸோ எனிவே, ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, ஹவு யூ ஆர் மேனேஜிங் யுவர் டைம். அடுத்த மோட்டிவேஷனல் மண்டேல வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு வீடியோ போட போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கான கண்டென்ட்டை ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டாங்க, ஹவு யூ ஆர் மேனேஜிங் யுவர் டைம், 8 videos இன் அ டே, 8 videos இன் அ டேனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க், ஒரு வீடியோ போடுறதுக்கே 5 மணி நேரம் ஆகுது சரியா, ஒரு கண்டென்ட் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சில வீடியோகளுக்கு ஆகும். ஸோ அப்போது 8 videos அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் டைம் என்ன, ஸோ அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு டைம் என்ன, சாப்பிட்றதுக்கு டைம் என்ன, தூங்குறதுக்கு டைம் என்ன, இந்த மாதிரி எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறது, கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு உங்கள் ஸ்கெடியூலில் டைம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு, டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஓகே, எஸ்,
ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 15 ஸோ செலிப்ரேட் ஆஸ் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி இதுக்கு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க என்னது ஃபேமிலிஸ் இன் டெவலப்மெண்ட் ஃபேமிலி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஃபேமிலியாக இருந்தால் தான் டெவலப் ஆக முடியும் ஓகே இப்போ பாருங்களேன் இப்போ எங்கள் அப்பா இருக்காரு நான் இருக்கேன் எங்கள் அண்ணன் இருக்காரு ஸோ இப்போ எங்கள் மாப்பிள்ள இருக்காரு இப்போ எங்கள் எல்லாரோட உழைப்பும் ஒரே ஃபேமிலிக்காக போடப்பட்டுச்சுன்னா ஃபேமிலி கண்டிப்பாக ஈஸியாக டெவலப் ஆகிடும் இல்லையா இதுவே நான் தனியாக போய் இருக்கிறேன் நான் மட்டும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னால் குறைந்த காலத்தில் டெவலப் ஆக முடியாது ரொம்ப நாள் எடுக்கும் இல்லையா அதனால ஃபேமிலியாக இருந்தால் என்ன பண்ண முடியும் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அண்ட் 15 அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒருத்தவங்க இருக்கிறது கிடையாது ஃபேமிலி அஞ்சு பேராக இருக்கிறது தான் ஃபேமிலி ஓகே பஞ்ச பாண்டவர்கள் அவங்க ஒரு ஃபேமிலி இல்லையா பஞ்ச பாண்டவர்கள் உங்க யாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ யார் யாரு அப்படின்னா யுதிஷ்டர் அண்ட் பீமர் அர்ஜுனன் நகுல சகாதேவ இவங்க அஞ்சு பேரும் ஒரு ஃபேமிலி இல்லையா ஸோ அதனால ஃபேமிலி டே ஒன்று கிடையாது ஒருத்தவங்க இருந்தால் ஃபேமிலி கிடையாது 15 பேர் இருந்தால் தான் சரி அஞ்சு பேர் இருந்தால் தான் அப்படின்னு வச்சிங்களேன் பாஞ்சு 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 15 நம்ம எப்படி சொல்லுவோம் பாஞ்சு 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 பாஞ்சுன்னு சொல்லிடுவோம் இல்லையா பாஞ்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க பாஞ்சு ஓகே எஸ் இதெல்லாம் க்ளூஸ் தான் ஜஸ்ட்டு உங்கள் இந்த இது உங்கள் மண்டையில் போடுறதுக்கு தான் வேற ஒன்றுமே இல்லை ஓகே எஸ் அடுத்ததா பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் ட்ரஸ்ட் அலோகேட்ஸ் 3,100 crore ஃபார் கோவிட் 19 பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஃபண்டு நம்ம எல்லாருக்கிட்டையுமே கலெக்ட் பண்ணாங்க நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிஎம் கேர் ஃபண்டில் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷனை கொடுங்க உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கு நிறைய கோடி அமௌண்ட் வந்திருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3,100 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் 2,000 crore வந்து வெண்டிலேட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1,000 crore வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் மெஷர்ஸ் ஃபார் த மைக்ரன்ஸ் ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்தில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கான ரிலீஃப் மெஷர்ஸ் ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது இல்லையா வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்க சொந்த ஊரில் இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது வெளியூரில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லையா அடுத்ததா 100 crore டு சப்போர்ட் வேக்சின் டெவலப்மெண்ட் அது இந்த கோவிட் 19க்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 100 crore இப்படி தான் 3,100 crore பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க 2,000 crore ஃபார் வெண்டிலேட்டர்ஸ் அண்ட் 1,000 crore ஃபார் ரிலீஃப் பேக்கேஜ் ஆஃப் மைக்ரன்ஸ் அண்ட் 100 crore இஸ் ஃபார் வேக்சின் டெவலப்மெண்ட் பிஎம் கேர் ஃபண்ட் ட்ரஸ்ட் அலோகேட்ஸ் 3,100 crore ஓகே இட்டலி டெவலப்ஸ் ஐ ஃபீல் யூ அப்படின்னு ஒரு பிரேஸ்லெட் தயாரிச்சுக்கிறாங்க மக்களே இந்த பிரேஸ்லெட் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கையில் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் செல்ஃப் டிஸ்டன்சிங்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு சொல்லும் இப்போ நீங்கள் செல்ஃப் டிஸ்டன்சிங் எங்கேயாவது உங்களை அறியாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும் டே நீ ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிற எடையை போ அப்படின்ற மாதிரியான ஒரு அலாரம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட்டை இட்டலி கண்டுபிடிச்சிருக்குது ஒரு நல்ல விஷயம் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ரேடியோ சிக்னல் மூலமா ஒர்க் ஆகுது சிம்பிளா தெரிஞ்சுங்க ஐ ஃபீல் யூ எந்த ஊர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இட்டலியில கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ஐ அப்படின்னா இட்டலி ஐ ஃபீல் யூ அப்படின்னா யாரு இட்டலி பிரேஸ்லெட் ஃபார் சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃபைன் அடுத்ததா இன்டர்நேஷனல் டூரிசம் டு டிக்ளைன் 60-80% இந்த 2020 UNWTO சொல்லியிருக்காங்க யாருன்னா யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் டூரிசமே வந்து 60-80% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன இப்போ கோவிட் 19னால நீங்கள் யாராவது எங்கேயாவது டூருக்கு போறீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியில் போக விடுறாங்களா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்குதா ஏரோப்ளைன் கொடுக்குறாங்களா இல்லை நம்மளோட பஸ்ஸு கார் ஏதாவது போக முடியுதா எதுவுமே முடியல லாக்டவுன் இருக்கிறதுனால கண்டிப்பாக டூரிசம் டிபார்ட்மெண்ட் பாதிக்கப்படும் டூரிசம் டிபார்ட்மெண்ட்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய அதை சார்ந்து நிறைய தொழில்கள் இருக்குது நிறைய பேரோட வாழ்வாதாரமே இந்த டூரிசத்தை சார்ந்து தான் இருக்குது அவங்களோட நிலைமையெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறி தான் பட் இருந்தாலும் அடுத்தடுத்து நம்ம அதற்கான வேலைப்பாடுகள்லாம் இறங்கினோம் கவர்மெண்ட் அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு நிதி உதவி பண்ணணும் 60-80% குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கு கேள்வியை கேட்பாங்க எஸ் அது இன்டர்நேஷனல் ஓகே எஸ் இந்தியா லைக்லி டு மிஸ் குளோபல் நியூட்ரிஷன் டார்கெட் பை 2025 இது வருத்தக்கூடிய ஒரு செய்தி WHO குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 இந்தியா வந்து அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் இந்தியா இஸ் ஒன் அமாங் 88 countries டு மிஸ் குளோபல் நியூட்ரிஷன் டார்கெட் பை 2025 நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட் ஒன்று கொடுப்பாங்க சரிங்களா இத்தனை பேர் வந்து நியூட்ரிஷன் இத்தனை பேருக்கு வந்து சத்தா இருக்கிறாங்க இத்தனை பேர் வந்து சத்து இல்லாமல் இருக்கிறாங்க சத்து இல்லாமல் இருக்கிறவங்க இத்தனை சதவீதம் தான் இருக்கணும் சத்தா இருக்கிறவங்க இத்தனை சதவீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாடுக்கும் ஒரு டார்கெட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த டார்கெட்டை நம்மளால பூர்த்தி பண்ண முடியல அதாவது அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நாட்டில் நிறைய பேர் சீக்கு வந்துருக்குறாங்க நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருக்குது அப்படின்றது தான் உண்மை ஸோ இதை வந்து நம்ம இந்தியா 2025
இந்த மாதிரியான ஒரு அவல நிலைமைக்கு தள்ளப்படுது அப்படின்றது அந்த நியூஸ் சொல்லுது. 2025 இந்தியா வந்து என்ன பண்ண போகுது, மிஸ் குளோபல் நியூட்ரிஷன் டார்கெட் பை 2025. சொன்னது யாரு, டபிள்யூஹெச்ஓ குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே, ஸோ ஆனால் நம்ம என்ன பண்றோம், நியூட்ரிஷனுக்குன்னு இத்தனை ஸ்கீம் வச்சிருக்கோம், அத்தனை ஸ்கீம் வச்சிருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்கீம், அதாவது ஸ்கீம் நீங்க கொண்டு வரது முக்கியம் இல்லை, நான் கூட 1000 ஸ்கீம் கொண்டு வருவேன், அது எஃபெக்டிவா இருக்கா அதான் முக்கியம். நீ எந்த ஒரு பிளானட் வந்தாலும் ரிசல்ட் தான் முக்கியம். அது நீ இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன் ஆ ஊன்லாம், ஆனா அது எப்படி பண்ற அப்படின்றது தான் இருக்கு. நான் கூட சொல்லலாம் எஸ்பிஐ கிராஷ் கோர்ஸ் வந்து அப்படியே இப்படி கீச்சிரும் காய்ச்சிரும், என்ன பண்ணிருக்க அதான் பேசும் இல்லையா. சோ இப்ப நீங்க நிறைய சொல்றீங்க நியூட்ரிஷன் அது இதெல்லாம் சொல்றீங்க, அப்படின்னா இதை நம்ம மிஸ் பண்ணிருக்க கூடாது இல்ல, ஏன் மிஸ் பண்றோம், அப்ப அங்க எதுவும் சரியா நடக்கலன்னு தான் அர்த்தம். பிளான் போடுறது முக்கியம் கிடையாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். எனிவே ஓகே பார்க்கலாம் அடுத்தது. இந்தியா கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் கோவிட் 19 டெஸ்டிங் மிஷின்ஸ். அப்பா கோபாஸ் 6800 ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கோவிட் 19 இருக்கா இல்லையான்னு பட்டு 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 டெஸ்ட் பண்ணலாம். 12 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 12 பேர் டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்க கொடுத்துருப்பாங்க அது 1200 12 ஞாபகம் இருக்கு. ஏன் லேட்டு, எங்க வரலையா, அடி பிச்சிரும். 1200 சாம்பிள்ஸ் இன் ஜஸ்ட் 24 hours, 24 மணி நேரத்தில் 1200 சாம்பிள்ஸ் என்ன பண்ணிட முடியுமா, இந்த மிஷினை யூஸ் பண்ணி செக் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்துங்க, கோபாஸ். இந்த கோவிட்கெலாம் ஒரு பாஸ், கோவிடுக்கே ஒரு பாஸ் அவர் தான் அவர். 6800 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபாஸ் 6800 வந்துட்டார். இனிமேல் பட்டு 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 நம்ம என்ன பண்ணலாம், இது வைக்கலாம். ஓகேவா, எஸ். அடுத்ததுக்குள்ளே போயிடலாம். National Endangered Species, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள், observed on May 15. ஓகே, ஸோ 5 May 2020. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மே 15 என்னது, ஃபேமிலி டே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதோடது 15 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு க்ளூ கொடுத்தோம், 5 5 இல்லை பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருந்தால் தான் ஃபேமிலி இப்படி சொன்னோம் இல்லையா. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்க தான் வேணும், இப்போலாம் கூட்டு குடும்பம் அழிஞ்சிக்கிட்டே வருது, அந்த ஸ்பீசிஸ்னு அந்த கூட்டு குடும்பம்ன்ற ஒரு கல்ச்சரே வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது. ஆமாம் இல்லையா, எல்லா ஜாயின்ட் ஃபேமிலியும் நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிட்டே போகிறாங்க. இது எங்கே எடுத்துகிட்டு போய் விடுவோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராப்பரான கல்வி போய் சேராது, நம்ம தாத்தா பாட்டியிடம் இருக்கக்கூடிய அறிவு போய் சேராது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாசம் அக்கறை எதுவுமே, ஏன்னா நீ வேலைக்கு போவ, உங்க ஒய்ஃபும் வேலைக்கு போவோம், அந்த குழந்தை தனியாக ஸ்ட்ரெஸ்ல பாதிக்கப்படும். இதே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் உங்க அம்மா வந்து பார்த்துப்பாங்க, உங்க பாட்டி பார்த்துப்பாங்க, மாமா சித்தப்பா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நிறைய கேர் கிடைக்கும். அதுமாரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா கை கொடுக்கறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாயின்ட் ஃபேமிலின்ற ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்பீசிஸ் வச்சுக்கலாம், ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஸ்பீசிஸே அழிய போகுது, இங்க ஸ்பீசிஸ் என்டேஞ்சர்டு, அதேமாரி அந்த ஃபேமிலியும் என்டேஞ்சர்டா போயிட்டு இருக்கு, நியூக்ளியர் ஃபேமிலியா தான் ஆயிட்டு இருக்கு. எஸ், உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர், யாராரு, அவ்வளவுதான். ஓகே பாருங்க, நியூக்ளியர் ஃபேமிலி, நோ ஜாயின்ட் ஃபேமிலி இல்ல. எஸ், உங்க பாட்டி எங்க இருக்காங்க, உங்க அம்மாவோட அம்மா எங்க இருக்காங்க, அவங்க ஊர்ல இருக்காங்க. ஓகே, எனிவே, so this is what we have, you know, you can relate பண்ணிக்கோங்க, இந்த வருஷத்துக்கான ரிலேட் பண்ணிக்கோங்க. எனிவே, அடுத்தது டெல்லி போலீஸ், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டெல்லி போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெர்மல் கொரோனா காம்பாக்ட் ஹெட் கியர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, இவர் போட்டிருக்காருல்ல, இந்த மாதிரி தான் இந்த ஹெட் கியர், ஹெல்மெட் மேலே இதை போட்டிருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, தூரத்தில் வரும்போதே அவர் வந்து ஸ்க்ரீன் பண்ணிட முடியும். இப்போ ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்கள ஸ்க்ரீன், அவங்க டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இப்போ நீங்கள் ரோட்டில் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மிஷின் வச்சு செக் பண்ணுறாங்க, பார்த்துருக்கீங்களா, ரயில்வேல போனீங்களா எங்கே பண்ணலாம், அந்த மிஷின் பண்ண வேண்டிய வேலையை தான் இது பண்ண போகுது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடும், அவருக்கு வந்து ஹீட் எவ்வளோ இருக்கு அவர் பாடியில் அப்படின்னு செக் பண்ணிடும். இதனால போலீஸ் இவங்களுக்கு இவங்களோட ஹெல்த் வந்து சேஃபர் சைடில் இருக்கும், ஏன்னா இவங்க கிட்ட அவங்கள கிட்ட கிட்ட போய் செக் பண்ணுறது மூலமா இவங்களுக்கு அந்த நோய் தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை கருத்தில் கொண்டு டெல்லி கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு விஷயம். காம்பாக்ட் ஹெட் கியர் தெர்மல் கொரோனா, யாரு, டெல்லி போலீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். அடுத்ததா, அர்ஜுன் முண்டா லான்சஸ் கோல் ப்ரோக்ராம் ஃபார் டிஜிட்டல் ஸ்கில்லிங் ஆஃப் ட்ரைபல் யூத்ஸ், இந்த மலைவாழ் மக்கள் அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸை கற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு கேம்பெயின் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. யாரு, நம்ம அர்ஜுன் முண்டா. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோல், அந்த ப்ரோக்ராமோட பேர் கோல், எல்லாரையும் போய் சேரணும், ட்ரைபல் பீப்புள் எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் ஸ்கில் செட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான், அதுக்கு பேர் கோல். இதில் வந்து நிறைய பேர் வந்து படிக்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா gold.tribal.government.in. இது கூட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், நீங்கள் ட்ரைபல் யூத்ஸுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ட்ரைபிள் மலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு லேப்டாப் எங்கே போய் தேடுவீங்க, ஒரு மொபைல் ஃபோன் எங்கே தேடுவீங்க, அங்கே ஃபஸ்ட்டு அங்கே டவர் இருக்கா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அப்படியே உங்களுக்கு நீங்கள் ரீச் பண்ணுவீங்க,
அதுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி எங்கேயாவது என்ன சொல்றது இவங்களோட கட்டமைப்பில் தான் எங்கேயாவது பண்ணணும். அதில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேரை பண்ணணுமோ அவ்வளோ பேரை நீங்கள் பண்ணலாம். ஓகே எஸ், அதெல்லாம் ஒரு நல்ல பிளான். எல்லாத்தையுமே நம்ம வந்து குற்றம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, பாராட்ட கற்றுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி விவரிக்கலாம். ஓகே, நன்மை தீமைகளை பற்றி விவரிக்கிறது தவறக்கூடாது, ஆனால் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணணும். ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். India CO2 emissions falls for the first time in the 4 decades. கடந்த 40 வருடங்களுக்கு இல்லாத அளவு நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த லாக்டவுன் தான். இந்த லாக்டவுன்னால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கார்பன் எமிஷன் குறைஞ்சிருக்கு. என்னன்னா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கோ லேட்டாக வந்தால் கிடையாது, கோ 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 போ. எதுக்கு லேட்டாக வந்த, முட்டி போடு, முட்டி போடு வெரி குட். முட்டி நான் சொல்லும் போது தான் எழுந்திரிக்கணும், முட்டியை விட்டு. இப்படியா முட்டி போடுவாங்க உங்கள் ஸ்கூலில், அப்படியே போடு. ஓகே எஸ் ஸோ கவனிங்க, நான் இப்படி திரும்பும்போது முட்டிலேருந்து இறங்கினேன்னா அங்கே எனக்கு தெரியும் கேமரா இருக்குது. ஓகே ஸோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து கடந்த 40 வருடங்களுக்கு இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. காரணம் கம்பெனி சேர்த்து மூடப்பட்டிருக்குது, ரயில்வே எல்லா வண்டிகளும் மூடப்பட்டிருக்கு இல்லையா. ஓகே 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 லேட்டாக வந்தால் இனிமேல் பிச்சிடும். ஓகே எனிவே ஸோ அதனால் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் CO2 எமிஷன் ஃபால்ஸ் ஃபார் த 4 decades. அவ்வளோ எவ்வளோ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு, எமிஷன் ஃபெல் பை 15% டியூரிங் த மந்த் ஆஃப் மார்ச் அண்ட் லைக்லி டு பி பை 30% இன் த ஏப்ரல். ஏன்னா மார்ச்சோட கடைசியில் தான் நம்ம வந்து இந்த லாக்டவுனை கொண்டு வந்தோம், ஏப்ரலில் முழுக்க லாக்டவுனாக தான் இருந்தது. எனிவே எஸ் அடுத்ததா, ஏபி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸ் லீக் ஆச்சு, கேள்விப்பட்டீங்களா விசாகப்பட்டினத்தில் என்னது கேஸ் லீக் ட்ராஜடி. ஒரு கம்பெனியிலேருந்து கேஸ் விஷவாயு வெளியில் வந்து நிறைய பேர் அதில் உயிரிழந்தாங்க, 20 பேர்கிட்ட உயிரிழந்தாங்க, நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் என்ன நடந்துச்சு அந்த இன்சிடென்ட்டை பற்றின ரிப்போர்ட், இது இனிமேல் எதுக்காக இந்த ரிப்போர்ட்லாம் எடுக்கிறாங்க, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, அதில் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த ஏன் அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்கான காரணம், இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபியூச்சரில் நடக்கக்கூடாது, அதுக்கு இந்த பிரச்சனையோட ரூட் காஸ் அடிவேறு வரைக்கும் போய் என்ன காரணம் கண்டுபிடிச்சா தான் அதை என்ன பண்ண முடியும், எராடிகேட் பண்ண முடியும் அடுத்தட வராமல். சோ அதுதான் வந்து ஏபி கவர்மெண்ட் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் கொண்ட குழுவை நிறைவேச்சிருக்காங்க. ஸ்டைரீன் கேஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இஸ் ஹெட்டட் பை நீரப் குமார். நீரப் குமார் நீர் மாதிரி இருப்பார். ஓகே ஆக்சுவலா இந்த ஸ்டைரீன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கூலிங். இங்க இந்த விசாகப்பட்டினத்துல என்ன ஆச்சு அப்படின்றத நான் டீடைல்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கும், அந்த கூலிங் சிஸ்டம் ரெஃப்ரிஜரேட்டர் ஃபெயில் ஆன காரணத்தினாலதான் அது பஸ்ட் ஆகி வெடிச்சிருச்சு. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணா நீங்க போய் பார்க்கலாம். ஓகே நீரப் குமார் நீர் மாதிரி இருப்பார். ஸ்டைரின்னா என்னது எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா போட்டிருக்கோம். அடுத்த பாருங்க, ஏ புக் டைட்டில்டு வுஹான் டைரி. வுஹான் டைரின்னு ஒரு புக்கு. ஓகே யார் எழுதியிருக்கா, டிஸ்பேச்சஸ் ஃப்ரம் த குவாரண்டைன்டு சிட்டி, ஆத்தர்டு பை ஃபாங் ஃபாங். என்னது ஃபாங் 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 அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த இதுல என்னன்னா இப்போ கம்பைலேஷன் ஆஃப் ஆன்லைன் டைரி என்ட்ரி சோசியல் மீடியா, இந்த COVID-19 பத்தி இது எப்படி உருவாச்சு, என்ன நடந்துச்சு, லொட்டு லொஸ்க்கு எப்படி எல்லாத்தையும் பத்தியுமே டீட்டெயில்டா இந்த புக்ல சொல்லியிருக்கிறாரு நம்ம ஃபாங் ஃபாங். ஸோ இதோட பேரை மறக்கிறதுக்கு வாய்ப்பே தான் நினைக்கிறேன் இல்லையா. ஃபாங் ஃபாங் புக் டைட்டில்டு வுஹான் டைரி, அதை நீங்கள் வாங்கி படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா, வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே 17th May. வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் 17th May. இதில் பெருசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான். எப்படி இந்த 17th May ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, டி ஓட வேல்யூ என்னது, T22 டெலிகம்யூனிகேஷன். டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்ல ஆரம்ப லெட்டர் என்னது, சி. சி ஓட வேல்யூ என்னது, 3. சோ இப்போ T20 சி வந்து என்னது, 3. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 20 - 3 என்ன, அது 20 - 3 என்றீங்களே. ஸோ 17th May அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டெலி கம்யூனிகேஷன். ஸோ டெலிக்கு டி, கம்யூனிகேஷனுக்கு சி. ஏதோ ஞாபகம், அதாவது இப்போ இந்த க்ளூ எவ்வளோ வேணால் கேவலமாக இருக்கட்டுமே, எவ்வளோ வேணால் கேவலமாக இருக்கட்டுமே, நான் ஃபீல் பண்ணதை நான் சொல்கிறேன். ஓகே எவ்வளோ கேவலமான க்ளூவாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அங்கே பேசுகிறோம்ல, இது கண்டிப்பாக ஞாபகத்துக்கு இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தால் போதும், அவ்வளோதான் விஷயம். ஸோ ஏன்னா இன்னி கூட ஒரு மெசேஜ் வந்துச்சு, நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுங்க, எனக்கு கேட்கறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கீங்க, பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு வீடியோ கேட்கறதுக்கு எங்களுக்கு இது மாதிரிலாம் நீங்கள் வந்து நோ நீட் டு ஃபீல், என்ன சொல்கிறது, டோன்ட் ஹெசிடேட், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஆஸ்க், டெஃபினெட்லி ஐ எம் ஜஸ்ட் ப்ரொவைடிங் த கண்டென்ட்ஸ், யூனோ மேக்ஸிமம் ஐம் ரெடி டு கிவ். ஸோ அதனால் கண்டிப்பாக இம்பார்ட்டன் டேஸ்க்குன்னு சொல்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுடலாம், பயப்பட வேணாம். அதேமாதிரி இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுடலாம். மெயின்ஸ்குள்ளே போட்டுறீங்களா சார்னு கேட்டாங்க, மெயின்ஸ்குள்ளே கண்டிப்பாக போட்டுரும். ஓகே
எஸ் இதோட தீம் மட்டும் பார்த்துக்கோங்க கனெக்ட் 2030 ICTs for sustainable development goals connect 2030 ஓகே 2030 என்ன பண்ணுங்க 2030 என்ன பண்ணுங்க கனெக்ட் பண்ணுங்க 30 வயசான 90s கிட்ஸையும் 20 வயசான 2K கிட்ஸையும் என்ன பண்ணுங்க கனெக்ட் பண்ணி கலனம் பண்ணி வைங்கடா ஏத்து விட்டு பையன் நவீன் ஒரு பையன் அவன் கேக்குறானே எங்க அம்மா கிட்ட என்ன நரேஷன் பிரேமனனு கலனம் பண்ணிட்டீங்க கித்தியாக்காவுக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்க நரேஷனுக்கு மட்டும் ஏன் ஒன்றும் கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறீங்க பாவம் அண்ணன் தனியா மேல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன குழந்தை எங்க அம்மாட்ட நேத்து கேட்டிருக்கு கேட்டானா இல்லையா எஸ் அது கேட்டிருக்கான் அந்த குழந்தைக்கு இருக்கிற அக்கறை பாருங்க எனிவே ஸோ ஃபைன் வேர்ல்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் ஒரு குழந்தையை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா எப்பயுமே அவங்க வீட்டில் என்ன பற்றி தான் பேசுகிறானா அப்புறம் அண்ணன் இப்படி பண்ணுது அண்ணன் அப்படி பண்ணுது அப்படின்றானா நான் என்ன இது கூட்டம் வச்சு பேசினேன் இந்த பேர் உனக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி டிவி இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நீ படிக்கணும் படித்தாதான் நீ இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய நம்ம ஏதோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னென்ன போகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக அவங்களாம் பெரிய ஆளாகவும் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பாங்க எங்க அந்த அண்ணன் நீங்கள் சொல்லிச்சு அதனால அதை படித்தேன் நான் படிச்சிருக்க மாட்டேன் அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களோட ஒரு லைஃப்பில் வந்து நம்மளோட ஒரு ஸ்பார்க் கொடுத்தோம்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும் எனிவே அது அவங்க ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் எனிவே சென்டர் அப்ரூவ்ஸ் மாடிஃபைடு டிபிஆர் ஆஃப் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகே சோ சென்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிபிஆர் இருக்கு அதோட மாடிஃபைடு ப்ராஜெக்ட் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க அதை சென்டர் வந்து என்ன பண்ணிருக்கு அப்ரூவ் பண்ணிருக்கு வேற ஒண்ணுமே இல்ல அட்வைசரி கமிட்டி வாட்டர் ரிசோர்ஸ் ரிவர்ஸ் டெவலப்மெண்ட் கங்கா ரீஜெனரேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க யூனியன் செக்ரட்டரி யூபி சிங் ஓகே சோ எஸ்டிமேட் காஸ்ட் எவ்வளவு 9,167 crore அடுத்ததா பெஞ்சமின் நெட்டானியாஹு பெஞ்சமின் நெட்டானியாஹு ரொம்ப ஹைட்டா இருப்பார் ஓகே செக்யூர்ஸ் 5th டேம் ஆஸ் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் 5th தடவை இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் ஓகே நெட்டையா இருப்பார் அதாவது 5 ஓகே இவரோட ஹைட் என்னது நெட்டையா இருப்பார் அவரோட ஹைட் என்னதானா 5 தான் ஏடா ஹைட்டா இருப்பாருன்னு 5ன்ற ஓகே அவங்க ஊர்ல அதுவே ஹைட் போல இருக்கு 5 அடி நெட்டையா இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் திருப்பியும் அவர் எடுத்திருக்காங்க பெஞ்சமின் நெட்டான்யாஹு ஓகே இந்த குழு ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஜெருசலம் கரன்சி வந்து இஸ்ரேலி ஷெக்கல் ஓகே எஸ் அடுத்ததா கர்நாடக அது 5th டேர்ம் ஓகே கர்நாடகா லான்சஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிலேட்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப் கர்நாடகா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா முதல் கட்டமா ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் அப் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஓரியன்டட் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பண்ணணுன்ற விஷயத்த ஆக்சிலேட் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ் நம்ம எதுவுமே படிச்சிருந்தோம் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம இந்தியாவில் பண்ணணும் சைபர் செக்யூரிட்டிக்கு அகைன் இந்த மாதிரியான சைபர் தெஃப்ட் சைபர் கிரைம்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து இந்த மாதிரியான சைபர் செக்யூரிட்டியை டெவலப் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வளர்ந்த நாடுல இவ்வளோ டிஜிட்டெக்ஸ்ட்ரஸ் வாழக்கூடிய ஒரு நாடு இவ்வளோ பேர் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடுல நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த சைபர் செக்யூரிட்டியெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் எத்திக்கல் ஹேக்கிங்லாம் தெரிஞ்சிக்கணும் அதற்கான ஸ்டார்ட் அப்ஸ்க்கு என்ன பண்ணிக்கிறாங்க கர்நாடகா வந்து ஆக்சலரேட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க அடுத்து அது என்ன சொல்றது நம்மளோட ஊக்குவித்தல் நம்ம ஊக்குவித்தல் எங்க ஊரு ஊக்குவித்தல் ஊருக்கு போயிட்டான் ஸோ ஊக்குவிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த விஷயம் ஓகே எஸ் எனிவே எஸ்சிஆர் டெவலப்ஸ் ரோபாட் ரயில் பாட் டு அசிஸ்ட் ரயில்வே டாக்டர்ஸ் ஸோ இப்போ பாருங்களேன் ரயில் பாட் டு அசிஸ்ட் ரயில்வே டாக்டர்ஸ் இது என்னன்னா ஒரு ரோபாட் இந்த ரோபாட் என்ன பண்ணும் இப்போ எப்படி நம்மளுக்கு வார்டு போட் இருக்குது வார்டு போட்னா அந்த ஐசியூ வார்டில் அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது அவங்ககிட்ட சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வார்டு போட் பண்ணுது இந்த மாதிரி நிறைய பாட் நம்ம இப்போ தயாரிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா இது தொற்று கிருமி அதை போய் சரி பார்க்குற அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கும் டாக்டர்ஸுக்குமே வந்து வந்துடக்கூடிய அபாயம் இருக்குது அதனால தான் பாட் ரெடி பண்ணுறாங்க இப்போ அதே மாதிரி ரயில் பாட் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஏன்னா ரயில்வேல வராங்க இல்லையா பேசஞ்சர்ஸ் அவங்களெல்லாம் ஒரு ஒருத்தவங்களும் செக் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பாட் என்ன பண்ணோம் அதை எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்போம் இது வந்து ரயில்வே டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் விஷயம் எஸ்சிஆர் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ்சிஆர்னா யார் சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஜோன் அந்த ஜோன் தான் பண்ணியிருக்காங்க ரோபாட்டிக் டிவைஸ் வெரி குட் வெரி குட் இது நைட் லேம்ப்லாம் இருக்கும் 1 kilometer வேகத்தில் இது ஓடும் 80 kilo எடையை தூக்கி செல் கேபபிள் ஆஃப் ஃபங்க்ஷனிங் கண்டினியூஸி 6 hours சிங்கிள் சார்ஜ் பேட்டரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பாட் தான் இது ஓகே பாருங்க இப்படி தான் இருக்கும் ஓகே எஸ் சர்மி இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணணும் அப்போ தான் ஞாபகம் இருக்கும் இப்போ உங்களுக்கு சின்ன வயசில் எப்படி சொல்லி கொடுப்பாங்க இங்கே பாருங்க நிலா நிலா ஓடிவா ஆக்சிடென்ட் சொல்லி கொடுப்பாங்க நில்லாமல் ஓடிவா ஏன் அப்படின்னா நம்மளோட மூளைக்கு
பிக்டோரியலை சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் அது. இப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனை ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போது ஒரு விஷயங்களை படம் படம் வடிவமாக பார்க்குறீங்க இல்லை கலர்ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா அது உங்கள் மூளை ரொம்ப நேரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கும். அதுக்காக தான் சின்ன குழந்தைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு நல்லா புரியும். ஈவன் நீங்கள் உங்களோட ஸ்கூல் புக்கிலலாம் ஏழாவது புக்கில் எப்படி தான் நினைக்கிறேன் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கலர் 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 கலராக இருக்கும். இருக்கா உங்கள் புக்கெலாம் கலர் கலராக இருக்கும் புக்கை திறந்தால் தானே தெரியறதுக்கு. பத்தாவது பதினொன்றாவதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கெலாம் வெறும் வெள்ளத்தாளாக இருக்கும். காரணம் என்ன? குழந்தைங்களுக்கு கலர் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். குழந்தைங்களுக்கு இல்லை பிரெயினுக்கு அதான் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸை படிக்கும் போது கலராக படிங்க. ஓகே கலர் இருக்கிற ஆன்லைனில் கூட கலர்ஃபுல்லாக ஏதாவது எந்த வெப்சைட் இருக்கோ அதில் படிங்க. நீங்கள் அதை பிரிண்டட் எடுத்து அப்படி படிக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட் அவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதேமாதிரி பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் இப்போ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ எதுக்கு தெரியுமா நான் ஒன்று ஒன்றுத்துலையும் பிக்சர் போடுறேன் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ இந்த பிக்சர் வந்து ஓ பாட்டு ஆமாம்ல ரயில்வேல பாட்டு ஆமாம் அப்படி ஒரு மிஷின் வெள்ளையாக இருந்தது அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் கெஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரெயின் டிப்ஸ். சீரியஸ்லி இட் இஸ் அஃபிஷியலி ப்ரூவன் பை த சயின்டிஸ்ட். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. ஓகே எஸ் ஓகே நான் கவனிங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ப்ரமோட்ஸ் இ லேர்னிங் அண்டர் சமக்ர சிக்ஷா ப்ரோக்ராம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணிருக்காங்க இ லேர்னிங். இ லேர்னிங்னா இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க கிளாஸஸ் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான இ லேர்னிங் இது ப்ரமோட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்னது? சமக்ர சிக்ஷா ப்ரோக்ராம். சிக்ஷானாலே சம்திங் ரிலேட்டட் டு ஸ்கூல். சமக்ரம்னா என்னன்னு தெரியல. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இ லேர்னிங் மூலியமாக குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் சமக்ர சிக்ஷா ப்ரோக்ராம். ஓகே ஏன்னா இந்த COVID-19 ஸ்கூல்லாம் திறக்க முடியல ஆன்லைனில் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் அடுத்ததா தாமஸ் தபேனே ரிசைன்ஸ் ஆஸ் லெசோத்தோஸ் பிரைம் மினிஸ்டர். தாமஸ் என்ன பண்ணிட்டாரு? தமாசா ரிசைன் பண்ணிட்டார். எப்படி தாமஸ் என்ன பண்ணாரு? தமாசா ரிசைன் பண்ணிட்டார். ஓகே லெசோத்தோஸ் பிரைம் மினிஸ்டர் தாமஸ் தமாசா என்ன பண்ணிட்டாரு? ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் ஏபிசி பார்ட்டியை சேர்ந்தவர். ஒன்றுமே அவரோட பேர் தான் கேட்பாங்க வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. பேர் அவரோட நாடு பேர் இவ்வளோ தான் கேட்பாங்க வேற ஒன்றும் இல்லை. Who will initiate independent inquiry in handling of COVID-19? Resolutions of COVID-19. இப்போ நம்ம WHO இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு இனிஷியேஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் இன்குவைரி இன் ஹேண்ட்லிங் ஆஃப் COVID-19. வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஹேண்ட்லிங் வில் லான்ச் ரெசல்யூஷன்ஸ். த மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிளேம் கேம் இன் டு த ஆரிஜின். இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் ஒரு ஒரு நாடுகளும் என்ன சொல்லுதுன்னா சைனாவை அதை பறை போட்டுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ ஒரு ஒரு நாடு ஒரு ஒருத்தவங்க மேலே என்ன பண்ணிட்டே இருக்கு கூட்டத்தை சாடிட்டே இருக்கு. இந்த பிளேம் கேமுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது எதனால ஆச்சு அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை நாங்களே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி WHO சொல்லியிருக்குது. இண்டிபெண்டன்ட் என்கொயரி நாங்கள் பண்ண போகிறோம். எந்த நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸும் எங்ககிட்ட இருக்கக்கூடாது. எந்த நாடும் எங்களை ஃபோர்ஸ் பண்ண அமெரிக்கா வந்து அதாவது எப்படி சொல்றது டிபெண்டா இருக்க மாட்டோம் நாங்க யாருக்குமே இவங்க சொல்ற பேச்சு எல்லாம் கேட்டு இருக்க மாட்டோம். நாங்க தனியா இண்டிபெண்டா இதை என்கொயரி பண்ண போறோம். யார் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படி என்கொயரி பண்ணதுக்கு அப்புறமா நாங்க இது சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். இவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உலக நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு இண்டிபெண்டா நாங்க என்கொயரி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சும்மா அந்த பிளேம் கேமுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு WHO பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. அரௌண்ட் 116 கண்ட்ரீஸ் பேக் டு த ரெசல்யூஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ. ஓகே 116 கண்ட்ரீஸ் என்ன பண்ணிருக்காங்க இந்த இண்டிபெண்டன்ட் ரிவ்யூவை ஆதரிச்சிருக்காங்க. ஓகே இந்தியா பேக் த ரெசல்யூஷன் த ஐடியா ஆஃப் த ரெசல்யூஷன் வாஸ் இனிஷியேட் பை ஆஸ்திரேலியா. ஹவ் த ரெசல்யூஷன் வாஸ் டிராஃப்டட் பை த யூரோப்பியன் யூனியன். ஓகே இந்தியாவும் இதை வந்து என்ன பண்ணிருக்கு வழிமொழிஞ்சிருக்கு பண்ணுங்க சீக்கிரம் பண்ணி சொல்லுங்க. ஆஸ்திரேலியா தான் இதை தயாரிச்சது ஆனால் ரெசல்யூஷன் வாஸ் டிராஃப்ட் பண்ணது யூரோப்பியன் யூனியன். ஓகே எஸ் WHO சீக்கிரமா சொல்லுங்க. அடுத்ததா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டார்ட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் சுகூன் பீட் த ஸ்ட்ரெஸ். பீட் த ஸ்ட்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஸ்ட்ரெஸ். இந்த லாக்டவுன்னால் எங்கேயும் வெளியில் போக முடியல, நம்மளோட நண்பர்கள் வட்டாரத்து கூட பேச முடியல, ஒரு படம் பார்க்க முடியல, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இல்லை. அதே டைமில் நம்மளுக்கு நிறைய பணப்பற்றாக்குறை இருக்கிறதுனால அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் நம்ம பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ற ஒரு மன அழுத்தம் எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்த நாளோட மண்டே டாபிக் இதுதான் ஹவு டு பீட் த ஸ்ட்ரெஸ். ஓகே ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட் த ஸ்ட்ரெஸ் தான் நம்மளோட அடுத்தடுத்த மோட்டிவேஷன் மண்டேட டாபிக். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது என்ன திடீர்னு கத்துது. ஓகே எஸ் ஸோ
in order to spread awareness about psychological impact of lockdown and measures to be adapted to overcome them. இப்ப இந்த லாக்டவுன்னால என்ன மாதிரியான மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தங்கள்ல இருந்து நீங்க எப்படி உங்களை வெளியே கொண்டு வருவது, அந்த மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இந்த சுகூன். சுகமா இருக்கணும், சரியா? ரொம்ப வருத்தப்படக்கூடாது, சரியா? சுகான பவம், ஓகே, சுகமா இருக்கணுமே தவிர வருத்தப்படக்கூடாது அப்படின்றத ஞாபகம். அடுத்ததா நடா provisionally suspends Savita Kumari and Ankita Sishodia for violating anti-doping rules. Okay, so நம்ம நடா என்ன பண்ணிருக்காங்க, நேஷனல் ஆன்டி டோப்பிங். இப்போ வடா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாரு? வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங். அதே மாதிரி இவங்க நேஷனல் ஆன்டி டோப்பிங், இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. யார் யாரு? சவிதா குமாரியையும் அங்கித் சிசோதியாவையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஆன்டி டோப்பிங். அதாவது இந்த ஆன்டி டோப்பிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறாங்க? இப்போ ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் உடம்புக்குள்ள சில சக்தி இருக்கும், அதில் எவன் சிறந்தவன் பார்க்கறதுக்கு தான் இந்த போட்டியே, சரியா? ஆனால் சில மருந்துகளை நீங்கள் உட்கொள்றது மூலயமா, சில போதை மருந்துகளாக இருக்கட்டும், இல்லை மருந்துகள், இதுக்குன்னே மருந்துகள் இருக்குது, அது என்ன பண்ணும், உங்களோட ஹார்மோன்ஸை ட்ரிப் பண்ணி உங்களோட உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜனை போக வச்சு உங்களோட எல்லா ஆர்கன்ஸையும் ஆக்டிவாக வச்சுருக்கும். அதனால் என்ன பண்ண முடியும், நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்க. அப்போ ஓடி நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரையும் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அதனால் இந்த டோப்பிங்கே இருக்கக்கூடாது, தேவையில்லாத மருந்து எடுக்கக்கூடாது. நார்மலாக நேச்சுரலாக யார் வின் பண்ணுறாங்கன்றதான நம்ம போட்டி. இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் நம்ம என்ன பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணிடணும். இதுவும் சஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ 1,000 ரூபாய் பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை வா மேலே வை, ஜெயிக்கலாம், தலைவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மேலே வச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்றது நம்மளோட கருத்து. அடுத்த நியூஸ்ல போயிடலாம். மீ அன்னபூர்ணா. அன்னபூர்ணானா என்னது? அன்னம், உணவு, இல்லையா? ஸோ மீ அன்னபூர்ணா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்காக மகாராஷ்டிரா மாநிலம் தொடங்கியிருக்கு. ஸோ ஆஃப்டர் த டிபார்ட்மெண்ட் 3 இயர்ஸ் Empanelment of insurance companies and intermediaries for implementation of crop insurance scheme. Crop insurance scheme. இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் டிராஃப்ட் வந்து, இல்லை புயல் அடிச்சு, இல்லை வெள்ளம் வந்து இந்த க்ராப்லாம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் பாட்டிலாம் விவசாயம் தானே பண்ணுறாங்க, உங்கள் அம்மா பாட்டி இல்லை பண்ணியிருக்காங்களா இல்லையா? இப்போ அந்த விவசாயம்லாம் ஏதாவது க்ராப் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதுக்கெலாம் இன்சூரன்ஸ், இப்போ உங்கள் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கட்டுறோம், அது காசு கொடுப்பாங்கல்ல. அதே மாதிரி இந்த க்ராப் வீணாக போயிட்டாலும் அதுக்கும் இன்சூரன்ஸ் வந்து நம்ம வாங்குறதுக்கான ஒரு பிளான் யார் என்ன பண்ணியிருக்கா? மகாராஷ்டிரா கவர்மெண்ட். மகாராஷ்டிரா தான் என்ன பண்ணிருக்கு? மீ அன்னபூர்ணா, MM, மீ அன்னபூர்ணா. ஓகே, அதாவது அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் தான் வந்து எல்லாருக்கும் உணவளிப்பாங்க. ராஜாக்கள் வந்து உணவு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுன்னு சொன்னான் பாரதி. அதே மாதிரி தான் ராஜாக்கள்லாம் அதில் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தவங்க கூட பசி பட்டினெல்லாம் செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு மகாராஜா மாதிரியான ஒரு ஸ்டேட் தான் மகாராஷ்டிரா. அதனால தான் மீ அன்னபூர்ணான்னு ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் டீ டே. இன்டர்நேஷனல் டீ டே. அண்ணா ஒரு நாள் எத்தனை தடவை டீ குடிப்பேன் சத்தமா சொல்லு, எத்தனை தடவை? ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு டீ குடிப்பேன், இல்லையா? எப்படி ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு டீ குடிப்பேன், இல்லை நீ கேட்கலாம் ரெண்டு தடவையா ஒரு தடவையா அப்படின்னு கேட்கலாம், சரியா? டீ 2-1 அதுதான் டீ டே அப்சர்வ்டா எப்போ பண்றாங்க பொதுவாக எல்லாருமே ரெண்டு தடவை டீ குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த டீ குடிக்கிற பழக்கம் வந்து நான் வெளியிலலாம் டீ குடிக்க மாட்டேன் பெரிய லெவலில், இப்போ தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மா வந்து காலையில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் காலையில் எந்திரிச்சிரும், அப்போலாம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிரும், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இப்போலாம் அந்த மாதிரி பண்ண முடியல. 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு டீ வித் 4 மில்கி பிஸ்கெட். ஓகே, அப்போ மில்கி பிஸ்கெட் பிரிட்டானியா வேறு மாதிரி இருக்கும், இப்போலாம் தானே கட்டம் கட்டமாக இருக்குது, அப்போலாம் வேறு மாதிரி இருக்கும். அப்பா கம்பெனியில் கொடுத்துருவாங்க, அப்பா ஓட்டி பார்த்துட்டு வந்தாருன்னா அழகு என்ன பண்ணுவோம், பிஸ்கெட் அப்படியே நினச்சி அதுக்குள்ளே சர்க்கரையை போட்டு ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கி அது ஒரு வேறு ஸ்டைல், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அது அடித்தா தான் அப்படியே கொஞ்சம் எனர்ஜி வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம். ஸோ காலையில் ஒரு தடவை, வீட்டில் வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை, அதனால் ரெண்டு தடவை எல்லாருமே யூஸ்வலாக டீ குடிப்போம் இல்லையா? ஸோ ரெண்டு தடவை டீ குடிப்போம் ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா இந்தியன் ரயில்வேஸ். நீங்களாம் எத்தனை டீ குடிப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, பார்க்கலாம். ஹலோ ஃப்ரம் பிரேசில், பிரேசில், ஓகே, கிரேட் கிரேட், ஓகே ஃபைன். பிரேசில் எங்கே இருக்குது சொல்லு பாப்போம், எங்கேயோ இருக்குது. இந்தியன் ரயில்வே ஆப்ரனைஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் 12,000 HP எலக்ட்ரிக்கல் லோக்கோமேட்டிவ் VH2. அதாவது 12,000 HP எலக்ட்ரிக்கல் லோக்கோமேட்டிவ் WAG-12 வந்து என்ன இருக்கு, ஆப்ரேஷனல் பண்ணப்பட்டிருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த அளவு ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு சாதனம், இது ஆப்ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். வித் நம்பர் 6,027, 627. ஓகே, 600,000 தானே, இல்லை 60,027, இல்லை செக் பண்ண உனக்கு கண்ணு தெரியுதான், வேற ஒன்று.
ஓகே. ஸோ 12,000 ஹெச்பி எலக்ட்ரிக்கல் லோக்கமேட்டிவ் வேஜ் 12, அதை மட்டும் ஞாபகம், வேற எதுவுமே டிபார்ட்மெண்ட் இல்லவே இல்லை. ரயில்வே ஃப்ரம் பண்டிட் தீன் தயால் உபாத்யாய் ஜங்ஷன், அங்கிருந்து அதை மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்தா டாக்டர் ஹர்ஷவர்தன் டு டேக் சார்ஜ் அஸ் சேர்மன் ஆஃப் WHO எக்ஸிகூட்டிவ் போர்டு. ஓகே, ஆரம்பத்தில் தூக்கம் வந்துச்சு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, இப்போ பாருங்க தூக்கம் போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ டாக்டர் ஹர்ஷவர்தன் டு டேக் சார்ஜ் அஸ் சேர்மன் ஆஃப் WHO எக்ஸிகூட்டிவ் போர்டோட சேர்மனாக யாரை போட்டிருக்காங்க? ஹர்ஷவர்தனை போட்டிருக்காங்க. ஹர்ஷவர்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட மினிஸ்டர் தான் அவர். ஓகே, எஸ். அடுத்த லேபர் மினிஸ்ட்ரி நோட்டிஃபைஸ் EPF எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு சேலரியிலேருந்து எம்ப்ளாயி ஒரு பேசிக் பேலேருந்து 12% வந்து ஒரு PF கான்ட்ரிபியூஷன் பண்ணுவார். அதே மாதிரி அவங்களோட எம்ப்ளாயர் அதாவது கம்பெனி முதலாளியும் என்ன பண்ணணும், 12% அவர் மேலே ப்ராவிடென்ட் ஃபண்டை போடணும். இது ஒரு ஃபியூச்சர் சேவிங்கான ஒரு விஷயம், கவர்மெண்ட் கொடுத்து வைப்போம், அது நாலு அளவில் பின்னாடி நமக்கு இன்ட்ரெஸ்டோடு வரும். ஓகே, இப்போ வந்து கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் 12% கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப இந்த 12% என்ன பண்ணிருக்காங்கன்னா 10% கண்ட்ரிபியூட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த 3 மாசத்துக்கு. இதனோட காரணம் என்னன்னா, மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும். நீங்க இப்ப எல்லாருமே சேர்த்து வைக்கக்கூடாது, செலவு பண்ணணும், அப்பதான் எக்கனாமி பில்டு பண்ண முடியும் இல்லையா. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, 12%ல இருந்து 10% ஆகிருக்காங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாசத்துக்கு நீ வந்து 2,000 ரூபாய் நீ வந்து பிஎஃப் கட்டுறேன்னு வச்சுப்போம், 2,000 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுப்போம், அதுலேருந்து ஒரு 2% குறைச்சிட்டாங்க அப்படின்னா உனக்கு அந்த ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் காசு எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கம்மரை கட்டு கடல உண்டெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் சரியா. பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாங்களாம். ஓகே, 12%ல இருந்து 10% குறைச்சா எவ்வளோ ஏறும், நீ கொஞ்சோண்டு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எல்லாரோட பேசிக் பே எவ்வளோ இருக்கும், ஒரு நடுத்தர குடும்பத்தில் வசிக்கிறவன் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு வச்சுப்போம், ஆனால் 30,000 சம்பளம் வாங்கினாலுமே கூட அவனோட பேசிக் பே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 5,000 இருக்கும் இல்லை 10,000 இருக்கும், அவ்வளோதான். சரி, 10,000 வச்சுக்குமோ, பேசிக் பே 10,000 அதிகம், பட் பேசிக் பே 10,000 வச்சுக்கிட்டாலுமே அந்த பேசிக் பேலேருந்து 10%னா எவ்வளோ, 1,000 ரூபாய், 12%னா எவ்வளோ, 1,200 ரூபாய். இப்போ 1,200 ரூபாய் கட்டிட்டு இருந்த ஒருத்தவனை நீங்கள் என்ன பண்ண சொல்ல போறீங்க, 1,000 ரூபாய் கட்டினா போதும், அந்த 200 ரூபாய் வச்சு நீ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அந்த 200 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் இல்லையா. ஸோ இது ஒரு பிளான், இதுக்கு வேற ஒரு நியூஸ், இது வேற படிக்கிற நம்ப. ஓகே, எனிவே, ஸோ நோ யூஸ். எனிவே, வரவேற்போம் எல்லாத்தையும், வரவேற்போம். மே, ஜூன், ஜூலை 3 மாசம், நான் கேட்டது தப்புன்னா மன்னிச்சிங்க, பட் ஏதோ எனக்கு தோணுதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்ததா, இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் அப்பாயின்ஸ் திலீப் ஓமன் ஆஸ் நியூ பிரசிடென்ட். ஸோ இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திலீப் ஓமனை வந்து நியூ பிரசிடென்ட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாயின்ட் பண்ணியூஸ்னா டப்பு டப்பு பேரை மட்டும் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க, அவங்களாச்சும் PDFலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நீங்கள் உங்களுக்கு PDFம் கொடுக்க முடியாது, இல்லை நீங்களே படித்து பார்ப்பீங்களா, இதை நீங்கள் கவனிச்சது அப்படியே எழுத போகிறீங்க சரியா. ஃபஸ்ட்டு வரணும் எனக்கு தெரியாது, அடுத்ததா திருப்பி பார்க்க போகிறீங்களா சரிப்பா. ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட் லான்ச்சஸ் தட்பார் ப்ரோக்ராம் டு டிரான்ஸ்போர்ட் மைக்ரென்ட்ஸ். மைக்ரென்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும், வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்கலாம் நடந்தே போகிறாங்க, கால் வலிக்குது, அவங்க நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க, அவங்களாம் தயவு செய்து அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், இது பண்ணணும். நிறைய வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லாக்டவுனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை மக்கள், அந்த ஜன் கர்ஃபியூ பண்ணோம் இல்லையா, அந்த ஜன் கர்ஃபியூ பண்ண அன்னைக்கு இதை பாருங்க, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போகுது, மைக்ரென்ட்டாக யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இன்னைக்கே எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி ஒரே நாளில் புஷ் பண்ணா என்ன ஆகும்னா, கோயம்பேடு நடந்த மாதிரி நடக்கும், கோயம்பேடு நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான்டா என்ன பண்ணிருக்கணும், ஆளாளுக்கு அதுக்கேற்ற வசதிகளை நிறைய செஞ்சு கொடுத்து முன்னாடி அமுச்சு விட்டுருந்துருனா இந்த பிரச்சனையே இல்லை. பட் இருந்தாலும் தட்பார் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், டிரான்ஸ்போர்ட் மைக்ரென்ட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப்லைன் 1950. இது ஒரு வேன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, யாராவது நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போய் நேட்டிவ் பிளேஸ்ல எடுத்துட்டு போய் விட்டு வந்துடும். இது வரைக்கும் 140 மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வேர் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ். 140 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இது வரைக்கும் எடுத்துட்டு போய் வீட்டில் விட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அதுதான் நியூஸ். ஓகே, அடுத்தது, ப்ளீஸ் புட் ஹேஷ்டாக் ஃபார் எஸ்பி கிளரிக்கல் ப்ரைன்ஸ் இன் ரிசல்ட் இன் ட்விட்டர். ஆமாம், எனக்கு கூட நிறைய நண்பர்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் முன்னிட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கிட்டும் பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவுசெய்து போய் ட்விட்டரில் ட்வீட் பண்ணுங்கள், எஸ்பி கிளரிக்கல் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லி. இல்லைனா நம்ம ஒரு ட்விட்டர் கேம்பெயின் நம்ம பண்ணுவோம், இல்லை இதே ட்விட்டர்லேயே கூட நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து போடும். ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ரிசல்ட் நமக்கு வரல, அதனால் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் ரோல்ஸ் அவுட் ராஜீவ்காந்தி கிசான் நியா யோஜனா ஃபார் ஃபார்மர்ஸ். ரோல்ஸ் அவுட் அப்படின்னா என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரோல்ஸ் அவுட்னா என்ன உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா, இப்போ பாருங்க. ரோல்ஸ் அவுட்னா என்னன்னா, இப்போ போய் பாரு ஃப்ரிட்ஜில் உனக்கு ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன், இது வரைக்கும் ஐஸ்கிரீம் இல்லை ஆனால் இப்போ ஐஸ்கிரீம் இருக்குது. ஓகே, ஸோ அதாவது ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த இப்போ எடுத்துட்டு வந்திருக்கோம், அதை பாருங்கன்றது தான் ரோல்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சத்தீஸ்கர் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜீவ்காந்தி கிசான் நியாய யோஜனா ஃபார் ஃபார்மர்ஸை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க புதுசாக.
பண்ணியிருக்காங்கன்றது தான் சொல்ல வந்திருக்காங்க. ஃபார்மருக்கான ஒரு விஷயம் அந்த ஸ்கீம் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லான்ச் பண்ணது May 21st. So 29th death anniversary of former Prime Minister Rajiv Gandhi. நான் சொன்னேன் இல்லையா, நீ காலையில் கூட சொன்னேன் இல்லையா, 1991 தான் அவர் என்னது இறந்தார். ஓகே, இன்னும் அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அவர் வந்து மனித வெடி குண்டுகளால் தகர்க்கப்பட்டார். 5,700 crore will be transferred directly to their accounts in 4 installments, 19 lakh farmers of the state. 4 installments உங்களுக்கு காசு கொடுக்க போறாங்க. ஓகே, ஏர்டெல் ஆப்பிரிக்கா வித் யூனிசெஃப் எக்ஸ்டென்ஸ் இ லேர்னிங் சப்போர்ட் டு த ஸ்டூடெண்ட். இ லேர்னிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்படியே விட்டா என்ன ஆகுறது, ஒரு வருஷம் வீணா போயிடும். இப்போ வைஷ்ணவி என்ன ஆகுது, இப்போ நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண சொல்லிட்டாங்க, இன்டர்னல் எக்ஸாம்ஸ் யூஸ் பண்ணி பாஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்கூல்ஸையும் அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம், ஆனால் ஒரு வருஷம் வீணாகும் இல்லையா, வீணாகிறது விட்டுருங்க. அவங்களுக்கு அந்த கல்வி போயிடுச்சா அப்படின்னா இல்லை இல்லையா, அது வந்து நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சேர்க்கணும். அதனால ஏர்டெல் ஆப்பிரிக்கா வித் யூனிசெஃப் இணைந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, பெருசாக்குறாங்க இ லேர்னிங் சப்போர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இ சப்போர்ட்டை அதிகப்படுத்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஸோ குழந்தைங்களே நீங்களாம் அந்த நேரத்தில் படிக்கணும். யார் யார், ஏர்டெல் ஆப்பிரிக்காவும் யூனிசெஃபும் சேர்ந்து. அதுதான் கவர்மெண்ட் எக்ஸ்டென்ஸ் பிரதான் மந்திரி வாய வந்தனா யோஜனா. என்னது வாய வந்தனா, பை 3 years till March 2023. வாயா யோ வாயா வந்தனா, அவ்வளோதான் படித்த மாதிரி இருக்கா, சரி ஓகே. Till March 2023 Social Security Scheme for Senior Citizen. இது வந்து சீனியர் சிட்டிசன், இது வரைக்கும் நம்ம இதை படிக்கவே கிடையாது. ஓகேவா, எனிவே பாருங்க, Life Insurance Corporation intended to give an assured minimum pension to seniors based on the assured return on the purchase price subscription amount. So, pegged 7.4% interest rate. Simple, நீங்க தெரிஞ்சுக்கங்க, பிரதான் மந்திரி வாய வந்தனா யோஜனா வந்து by 3 years till March 2023 கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணு. இந்தியா பங்களாதேஷ் சைன்ஸ் அ பேக் டு ஆபரேஷனலைஸ் 5 most ports of call and 2 new routes. அதாவது 5 புது துறைமுகங்களை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, அண்டு 2 புது வழிகள் தேசிய நெடுஞ்சாலைகளை வந்து கொண்டு வர போகிறாங்க இந்தியா அண்ட் பங்களாதேஷ். அது ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு சைன் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் அதோட இந்த நியூஸ். நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது 5 more ports அண்ட் 2 new routes. யார் யாரும், இந்தியாவும் பங்களாதேஷும் சைன்டு செகண்ட் அடண்டம் டு த ப்ரோட்டோகால் ஆன் இன்லேண்ட் வாட்டர் டிரான்சிட் அண்ட் 5 more ports. ஓகே, ஸோ இண்டோ பங்களாதேஷ் ப்ரோட்டோகால் IBB ரூட்ஸ், எக்ஸ்டெண்டட் போர்ட்ஸ், நியூ போர்ட்ஸ், எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது, படிச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா, எஸ் நேற்று கிரிக்கெட் ஆடும்போது காலில் ஒரு முள் குதிச்சு ரொம்ப ஒழியுது. ரிசர்ச்சர்ஸ் அட் IITM டெவலப் சோலார் பாரபோலிக் ட்ரஃப் கலெக்டர். இப்போ சோலார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கும் சோலார்லாம், எப்படி இருக்கும், இப்படி சதுரமாக எப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள் பாரபோலிக், பாரபோலிக்னா நீங்கள் படிச்சிருக்கீங்களா ஸ்கூலில், எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பாரபோலா வரையங்கன்னு இப்படி தான் வரையணும். உங்களுக்கு ஒன்றும் பாரபோலாலாம் வரலையா, சொல்லி கொடுக்கலையா, கிராஃபில் அந்த பச்சை கலர் ஷீட்டு மாதிரி ஒன்று இருக்குமே, பச்சை கலர் கிராஃப் ஷீட், அதில் வரைய சொல்லுவாங்களே பாரபோலாலாம் வரைய சொல்லியிருப்பாங்க, நீ ஏதோ வெடியை பார்த்துருப்ப. அதான் அந்த பாரபோலிக் ஷேப்பில் கலெக்டர், அதுதான் ரிசர்ச்சர்ஸ் அட் IIM டெவலப் சோலார் பாரபோலிக் ட்ரஃப் கலெக்டரை வந்து IITM ஹாஸ் டெவலப்ட். IITMனா எனது மெட்ராஸ், IIT மெட்ராஸ் அதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் லைக் டீசலினேஷன், ஸ்பேஸ் ஹீட்டிங் அண்ட் ஸ்பேஸ் கூலிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அப்போ நம்ம கொடுத்துருக்கிறோம். ஓகே, எஸ் ஸோ இங்கிலீஷ் டெல்லா என்ரோல் பண்ணணுமா, எஸ் என்ரோல் பண்ணணும். 3 மணிக்கு குவிஸ் இருக்கு. டுடே வி ஆர் ஹேவிங் எ ஸ்பெஷல் செஷன் அட் 3 PM இன் அன் அகாடமி ஃப்ரீ ஸ்பெஷல் செஷன். ஓகே, ஸோ அதை நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்க, அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்தியன் எக்கானமிஸ்ட் அபாஸ் ஜா அப்பாயிண்டட் ஆஸ் கீ வேர்ல்டு பேங்க் பொசிஷன் இன் சவுத் ஏஷியா. ஸோ வேர்ல்டு பேங்க் பொசிஷன் இன் சவுத் ஏஷியாவில் எக்கனாமிஸ்ட் அபாஸ் ஜா தான் என்ன பண்ணியிருக்காங்க, கீ வேர்ல்டு பேங்க் பொசிஷன் சவுத் ஏஷியாவை போட்டிருக்காங்க. அபாஸ் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அபாஸ் வாங்க அபாஸ் IRDI permits Union Bank to continue with India's first stake. இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இவங்களோட ஸ்டாக் வந்து 30% வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேங்கோட ஸ்டாக் வச்சிருக்காங்க 25%. இந்த மாதிரி எந்த ஒரு பேங்க்கும் 2 ஸ்டாக்கை வச்சிருக்கக்கூடாது. பட் ஆனால் IRDI இவங்களுக்கு மட்டும் அதை அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. இதெல்லாம் பல தடவை படித்தாச்சு, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், குழந்தைங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்காது. சரி ஓகே, கேபினெட் அப்ரூவ்ஸ் ரூபீஸ் 3 lakh எமர்ஜென்சி கிரெடிட் லைன் MSME லோன் அட் 9.25% ரேட் ஆனுவலி. ஸோ 3 லட்சம் கோடி வந்து நம்ம எமர்ஜென்சி கிரெடிட் லைன் ஃபார் MSME செக்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கொரோனா வைரஸ்னால. நிர்மலா சீதாராமனோட அந்த காம்ப்ரஹென்சிவ் பேக்கேஜ் அனௌன்ஸ்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதுலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க 3 லட்சம் கோடி யாருக்கு, MSMEக்கு. ஓகே, எவ்வளோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 9.25. Airtel acquires 10% stock on conversational AI startup Voizon. இதுக்கு நம்ம க்ளூ வச்சிருக்கோம், ஏர்டெல்னா என்ன வரணும், வாய்ஸ் வரணும், வாய்ஸ் கால். எதில் பண்ணுவீங்க இல்லாட்டி, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பார்த்துருக்கீங்களா,
அதில் என்ன சொல்லுவாங்க, சிறந்த குரலுக்கான தேடல். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் தானே, சிறந்த குரலுக்கான தேடல் தானே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சிறந்த வாய்ஸ். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் என்ன செக் பண்ணுவாங்க, வாய்ஸ் செக் பண்ணுவாங்க. பேனாவை எடுத்து மண்டையில் அடிப்பேன், சரியா? சொன்னால் கவனிக்கணும், ஆராயக்கூடாது. ஏர்டெல் வாய்ஸ், ஏர்டெல் வாய்ஸ், வாய்ஸ் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கலாம். வாய்ஸ் ஆன். Former Australian tennis player, four times Grand Slam singles champion Ashley Cooper passed away at 83. 83 வயசுல காலமானார். அவரோட பேர் என்னன்னு பாத்துக்கங்க, ஆஷ்லே கூப்பர். ஓகே, ஆஷ்லே கூப்பர் அண்ட் ஃபோர் டைம்ஸ் கிராண்ட் ஸ்லாம் வாங்கியிருக்கார். சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் சிங்கிள்ஸ்ல, டபுள்ஸ் இல்லை, சிங்கிள்ஸ்ல. மெய்டி லான்ச்டு செவன் வெதர் சர்வீஸ் ஆஃப் IMD. ஏற்கனவே படிச்சிருக்கோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் தான் அதை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏழு சர்வீசஸ் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னா, நம்மளோட வெதர் உமாங், அதோட ஆப் பேர் வந்து உமாங். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெதர் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அந்த வெதர் பற்றின டீட்டெயில்ஸ், எங்கெங்கே என்னென்ன வெதர் இருக்கும், எவ்வளோ டெம்பரேச்சர், அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸாக அதில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த பிளான். உமாங் மெய்டி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மோசம், மோசம் டாட் ஐஎம்டி டாட் கவர்மெண்ட் டாட் இன். மோசம் அப்படின்னா ஹிந்தி சொல். மோசம்ல வந்து மோசம் ஹச்சா லகர அப்படின்னா வெதர் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதுதான் மோசம்னு அவங்க சொல்லுவாங்க. கேவலமா இருக்கு. அடுத்ததா, 11 மெம்பர் ஹை லெவல் கமிட்டி அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் ராஜேஷ் பூஷன் ஃபார்ம் டு ரிஃபார்ம் ட்ரக் ரெகுலேட்டரி சிஸ்டம். ஏற்கனவே பார்த்தது, ட்ரக் ரெகுலேட்டரி சிஸ்டம் ஏற்கனவே ஒன்று இருக்கு. ட்ரக், அதாவது இந்த மாதிரியான போதைப் பொருட்களை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த ஒழிப்பு சட்டம் இருந்தும் ஆனால் ட்ரக் வந்து என்ன ஆகிட்டு தான் இருக்குது, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அப்போது அதை வந்து ஒரு வழிப்படுத்தணும், நல்ல வழிப்படுத்தணும், அதை சரி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி சிஸ்டம் ரீஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் பண்ணியிருக்காங்க. அதற்கு சேர்மனாக யாரை போட்டிருக்காங்க, ராஜேஷ் பூஷன். 11 பேர் கொண்ட குழு. தர்பார் படம் பார்த்துருக்கீங்களா, அதை ரஜினி பண்ணுவார் இல்லை, அந்த மாதிரியான விஷயம் தான் அவங்க பண்ண போகிறாங்க. Forbes டென்னிஸ் ஸ்டார் நியாமா ஒசாகா இப்படி காட்டுறாங்க, போஸ் இல்லை, எப்படி காட்டுறாங்க, ஓ நாலு காட்டுறாங்க. ஓகே, 4 ரூபா என்ன சொல்கிறாங்க இது தெரில. இன்னும் 40, அதாவது டென்னிஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 15, 30, அடுத்தது 40, அதுக்கப்புறம் வின்னு, அப்படி தான் இருக்கும், சரியா? ஸோ அதனால் எதை சொல்கிறாங்க, 4 அப்படின்றாங்க புதுசாக. 22, ஆல்ரெடி அவங்களோட வயசை பார்த்துங்க, 22, 2, 2, 4, அதனால் அப்படி காட்டுறாங்க. நியாமி ஒசாகா, இவங்களை பற்றி ஏற்கனவே தெரியும், ஹையஸ்ட் பெய்டு உமன் அத்லெட் இவங்க தான், அதிகப்படியான காசு வாங்கக்கூடிய உமன் அத்லெட் அவங்க தான், அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ரைட் சைன்ட் பேக் டு அக்வயர் 24% இன் இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட். இந்தியன் ரயில்வேவோட ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டாக்ல 24% ரைட்ஸ் வாங்கியிருக்கு. என்கிட்ட கொடு, நான் ரைட்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட கொடுங்க, நான் ரைட்டாக பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்றாங்க. இன்டர்நேஷனல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே May 25. ஷர்மியே வந்து சென்னையில் வந்து ஒரு குப்பை தொழில் தான் இருந்துச்சு, நாங்கள் தான் எடுத்து வந்து வளர்த்தோம், சரியா? ஸோ அந்த மாதிரி மிஸ்ஸிங் சில்ட்ரன்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஒரு தினம் கொண்டாடுறாங்க, May 25, சரியா? ஷர்மி நீ வேணால் அவங்க அம்மாட்டு கேட்டுப்பாரு. ஓகே, நான் தான் அவனை தூக்கிட்டு வந்தேன். இன்டர்நேஷனல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே May 25 குளோபலி சின்ஸ் 2001. நீ எந்த வருஷம் பிறந்த ஷர்மி? 2005. நீ எந்த வருஷம்? 2000. நான் எந்த வருஷம் பிறந்த? 2003. எஸ் 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 தம்பி, அது என்ன எப்படி டேமேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, சரியா? விஷக்கிருமி அது, அதனால் அப்படி தான் நாங்கள் டேமேஜ் பண்ணோம். ஒன்றும் இல்லை, யாரோ இந்தியன் நேவி ஃபார்ம்டு நவ் ரக்ஷக் பிரீத்தபிள் பிபிஇ கேட் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ இந்த மாஸ்க் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா மூச்சு திணறும். காற்று, நீ மாஸ்க் போட்டியா இது வரைக்கும், எங்கே போட்ட? அந்த மாஸ்க்கை போட்டால் இந்த இடம்லாம் வந்து காற்றே விட முடியாது, அப்படி வேர்த்து ஊற்றும். அதனால் பிரீத்தபிள் பிபிஇ கிட்ட வந்து இந்தியன் நேவி வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதுக்கு பேர் என்னது, நவ் ரக்ஷக். 9 மணி நேரம் ஆனாலும் அது உங்களை காப்பாற்றும், ரக்ஷிக்கும் அப்படின்றது தான் அதோட பொருள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் அகைன்ஸ்ட் த COVID-19 பேண்டமிக், வேரிங் மல்டி லேயர்டு கவர் ஆல் பிபிஇடி பேஷண்ட் வித் ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன் ஃபார் குவைட் 12 hours, 12 மணி நேரம் இந்தியன் நேவி பண்ணியிருக்காங்க, நவ் ரக்ஷக். இந்தியன் ஹேண்ட்ஸ் ஓவர் வார் கேம் சென்டர் நேம்ட் ஆஸ் இந்தியா டு UPDF. அதாவது ஒரு நாடு இருக்குது உகாண்டா அப்படின்னு, அந்த நாட்டில் ஒரு நிலத்தில் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வார் கேம் சென்டர் அப்படின்னு ஒன்று வடிவமைச்சு உகாண்டா கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த வடிவமைச்சோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பேரும் இந்தியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. காரணம் சரி, இந்தியா தானே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு, அதனால இந்தியானே பேர் வச்சிருவோமே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நியூஸ். பேர் அந்த வார் கேம் சென்டரோட பேர் என்னது, இந்தியா. பண்ணி கொடுத்தது யாரு, இந்தியா. யாருக்கு பண்ணி கொடுத்தோம், உகாண்டா. ஓகே, யூபிடிஎஃப், யுகாண்டா பீப்புள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். IAF to operationalize its number 18 squadron in Coimbatore, Sulur. வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஒரு ஸ்குவாட்ரன் வந்து புதுப்பிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் வேறு வந்துச்சு, அங்கேருந்து நம்ம ஒரு ஜெட்டை வந்து ஓட்டியும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி, ராக்கெட் வந்து ஒன்று, ராக்கெட்டுன்ற ஏர்கிராஃப்ட் ஒன்று ஓட்டியும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் 18 ஸ்குவாட்ரன் கோயம்புத்தூரில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27 May ஏர் சீஃப் மார்ஷல் RKS பதூரியா எக்ஸ்பெக்டட் டு ஆப்ரேஷன் இஸ் த ஸ்குவாட்ரன் ஃப்ளைங் புல்லட்ஸ் அட் சூலூர் ஏர்ஃபோர்ஸ். இந்த ஃப்ளைங் புல்லட்ஸ் அது வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஆப்ரேஷன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணியும் பார்த்துட்டாங்க. Uttarakhand becomes the first state to release a report on conservation of endemic threatened floras. So conservation na paadhigaappu, edha paadhigaakraanga appadina indha maariyana endemic, so nariya vishayangala indha maariyana species aindhu pogakoodiya plant, nariya marangal aliyudhu illaya, oru oru marangalukkum oru oru குடங்கள் இருக்கு. நிறைய மரங்கள் மருத்துவ குணம் உள்ள மரங்கள், அந்த மரங்கள்லாம் அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியாது. சில உயிரினங்கள் அழிஞ்சினாலும் திருப்பி கொண்டு வர முடியாது, அதனால அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதா கன்சர்வேஷன். அதை வந்து யார் பண்ணிட்டு இருக்கா, உத்தரகாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 450 meter லாங் டனல் அண்டர் சர்தாம் பரே இன் சம்பா இனாகரேட்டட், 440 meter. ஓகே, 50 நியூஸ் நம்ம பார்த்தாச்சு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா நம்ம என்ன பண்ணுவோம், 60 நியூஸ் பட்டு பட்டு பார்த்துருவோம். NASA ரீநேம்டு டெலிஸ்கோப் ஆஃப்டர் மதர் ஆஃப் ஹப்பிள் நான்சி கிரேஸ் ரோமன். கடைசி 10 நியூஸ் நம்ம கரகரன்னு போயிடும். ஓகேவா, எஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்க 17 இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டிலேருந்து உள்ள வந்து என்ன பண்ண போறாங்க, எம்ஒய் சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ, 15,128 crore. இதனால் நிறைய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ பேர் கிடைக்குது. 47,150 people வேலை வாய்ப்பு கிடைக்குமா. ஓகே, எஸ். JK ரவுலிங் ரிலீசஸ். JK ரவுலிங்ன்ற யாரு, ஹாரி பாட்டர் பேர் தெரியுமா, ஹாரி பாட்டர், ஹாரி பாட்டர் தெரியாதா, இதெல்லாம் 2K kids. ஓகே, ஹாரி பாட்டர்னு ஒரு சீரீஸ் அதை எழுதுனவங்க தான் இவங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்கா பாக் அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்காங்க, இஸ்கா பாக். அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஆன்லைனில். அதுதான் JK ரவுலிங். IAF இன்டெட் இப்போ பார்த்தோம் பாருங்க, ஃப்ளையிங் புல்லட்ஸ் ஆப்ரேஷனல் பண்ண போகிறேன்னு சொன்னாங்களே, சொல்லுறில்ல பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா பண்ண போகிறேன்னா உடனே பண்ணிட்டாங்க, ரெண்டாவது நியூஸ்லேயே பண்ணிட்டாங்க. ஓகே, தைவான் பிரசிடென்ட் சி இங் வென் ரீஎலக்டட் ஆஃப் அவர் செகண்ட் டேர்ம் டு இந்தியன் எம்பி சென்ட் கங்கராஜுலேட்டரி வீடியோ மெசேஜ். இதை பற்றி கூட நம்ம ரெடி பேசியிருந்தோம். தைவானோட பிரசிடென்ட் அது வந்து திருப்பியும் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வாழ்த்து மடல் வந்து நம்ம ரெண்டு எம்பி மினிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தைவானுக்கும் சைனாவுக்கும் ஏற்கனவே ஆகாது, அந்த நேரத்தில் நம்ம போய் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னது சைனாவுக்கு ஆகலை, அதனால தான் இந்த போர் பதட்டம் இந்த பூச்சாண்டி காட்டுறாங்க. SBI சாரி சாய் அனௌன்ஸ்டு 30,000 rupees ஈச் கேலோ இந்தியா அத்லெட்ஸ். கேலோ இந்தியா அத்லெட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண 2,749 அத்லெட்டிக்ஸ்க்கும் 10,000-30,000 கொடுக்க போகிறாங்க. இதனால் எவ்வளோ செலவாக போகுது அப்படின்னா 8.25 crore ஆக போகுது. ஓகே, எனிவே நன்றி சாய். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரண் ரிஜு சொல்லியிருக்காரு. கிரண் ரிஜு இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, கேகே, அதுவும் என்னது, கேலோ. வேர்ல்ட் ஹங்கர் டே, பசி பட்னி, அந்த ஹங்கர் டே, அந்த ஹங்கர் 28 May. ஓகே, 8 மணி நேரத்துக்கு 2 வேளை கூட சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, 2 வேளை கூட சாப்பிடாம இருக்கிறாங்க 8 நாளைக்கு மக்கள். ஸோ அந்த மாதிரியான ஹங்கர் டே, அதனால இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, நீங்களாம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே கூடாது, எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிக்கணும், வாங்கிட்டு அதை சாப்பிட்டு போயிடணும். சரியா, சீனியர் IAS ஆஃபீஸர் விஸ்வாஸ் மெஹதா அப்பாயிண்ட் அஸ் த நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கேரளா. ஓகே, அடுத்த வீடியோ டக்குன்னு வரணும் இப்போ நம்ம, எஸ். அடுத்து 59, RBI வந்து கர்நாடகா பேங்க், சரஸ்வதி பேங்க், கோஆபரேஷன் பேங்க் எல்லாருக்கும் வந்து பெனால்டி போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1.2, அடுத்தது வந்து 30 lakh, 5 crore பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு, 1.2 கர்நாடகாவுக்கு, 30 வந்து சரஸ்வதி பேங்குக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க, ரிலேட்டட் டு NPA. ஜொமேட்டோ எலிவேட்ஸ் ஃபுட் டெலிவரி CEO மோஹித் குப்தா அஸ் த கோஃபவுண்டர், கோஃபவுண்டராக மாற்றிருக்காங்க. ஓகே, எஸ், தட்ஸ் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா, 60 questions. நீ இன்னொரு தடவை பார்க்க போறியா, இந்த ஆர்வம் தான் எனக்கு வேணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த PDF கூட கொடுக்குறோம், மாமா கிட்ட கேட்டிங்கன்னா அந்த வீடியோ கூட காட்டுவார், இல்லை அந்த PDF தனியாக காட்டுவார், அதை நீங்கள் படிச்சிங்க. இன்றைக்கி மட்டும் நீங்கள் டாப் 100 வந்துட்டாலே, ஆமாம் டாப் 100 நீங்கள் வந்துட்டாலே உங்களுக்கு இந்த பன்னு பாக்கெட்டை நான் தரப்போகிறேன். எனக்காக சாப்பிட கொடுத்தாங்க காலையில், நான் மறந்துட்டேன். ஸோ இந்த பன் இது வந்து வைஷ்ணவிக்கு, இது வந்து சர்மி, வேணாமா பண்ணு, சரி வேணாம் போ.
வேற என்ன வேணும் முதல்ல நீங்க 100 குள்ள வாங்க அப்புறம் பேசுங்க ஓகே எஸ் சோ குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ட்விஸ்ட் இருக்காது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்க போகுது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்க போகுது சோ வீடியோல இருந்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை 1 மணிக்கு மோட்டிவேஷனல் மண்டே இருக்கு மறந்துடாத வாங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும் உங்களுக்கு சோ மோட்டிவேஷனல் மண்டே எவ்ரிடே 1 o'clock அதே மாதிரி வின்னிங் வின்னர்ஸ் வெட்னஸ் டேம் இருக்க போது ஃபன் ஃப்ரைடேம் இருக்க போது ஃபன் ஃப்ரைடே மட்டும் ஒரு மணி நேரம் போகும் ஆனால் மோட்டிவேஷனல் மண்டே அண்ட் வின்னர்ஸ் வெட்னஸ் டே ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் நம்ம பண்ண போறோம் ஓகே சோ வீட்டில் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இதே மாதிரி நல்ல வீடியோ 1 மணிக்கு சந்திக்கிறோம் 3 மணிக்கு ஸ்பெஷல் எனக்கு தயவு செய்து மறக்காம இப்பவே என்ரோல் பண்ணிடுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நன்றி நன்றி நன்றி